இப்போ வேளாங்கண்ணி மாதா கொடியாத்தம் இருக்குது. ஸோ அந்த கொடியாத்தத்தில் பார்த்தீங்கன்னா கொடி முடிஞ்சு போகும்போது பயங்கர டிராஃபிக் ஜாமாக இருக்கும். நீங்கள் வந்து இது டிராஃபிக் ஜாமில் மாட்டாமல் போகிறதுக்கு நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன். சப்போஸ் ஒரு 10 கிலோ, அதாவது நாகப்பட்டினம் சைட்லேருந்து வரவங்க, சென்னை சைட்லேருந்து வரவங்க அப்படின்னா ஒரு 10 கிலோமீட்டர் சுற்றி போனால் பரவாயில்லன்னா அந்த ஆப்போசிட்ல இந்த ரோடு வழியாக போயிட்டு, இந்த கருங்காலி வழியாக போயிட்டு எல்லாமே டைக் ரைட் எடுத்து நீங்கள் இந்த ரோடு போயிட்டு நேராக நாகப்பட்டினத்தில் போயிட்டு ஏறிடும். ஸோ உங்களுக்கு சப்போஸ் நான் சுற்றி போக மாட்டேன், நான் வந்து டிராஃபிக் ஜாமில் மாட்டாமல் ஈஸியாக போகணும் அப்படின்னா இந்த கார் வச்சுருக்கவங்க, சின்ன வேன் வச்சுருக்கவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ இந்த கோயிலுக்கு போகிறதுக்கு இந்த மெயின் ரோடு இருக்கும் ஓகேங்களா. ஸோ இந்த மெயின் ரோட்டில் இந்த சைடு ரெண்டு சைடும் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா பார்க்கிங் ஏரியா போட்டிருப்பாங்க. ஸோ பார்க்கிங் போட்டிருப்பாங்க அப்படின்னா நீங்கள் எந்த காரணத்தை கொண்டு அந்த கோயிலோட அந்த மெயின் ரோடை தாண்டி இங்காண்ட உங்கள் பார்க்கிங் போட்டக்கூடாது. ஏன்னா இந்த அதாவது இங்கே ஒரு 2 கிலோமீட்டர் முன்னாடியிலிருந்தே வண்டி நிற்க ஆரம்பிச்சிடும். அதாவது ரோட்டில் வந்து வண்டி போக முடியாமல், ஏன்னா இந்த இடத்துல வந்து வண்டி திரும்புறதுனால பயங்கர டிராஃபிக் ஜாம் ஆகும். அதனால் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த இந்த மெயின் ரோடு கோயிலுக்குள்ளார போகிற மெயின் ரோடை அத்தா வச்சு எந்த காரணத்தை கொண்டும் உங்கள் அதாவது நாகப்பட்டினம் சைடு சென்னை சைடு வந்து வரவங்க கோயிலுக்கு இந்த பக்கம் நீங்கள் வந்து பார்க்கிங் போட்டக்கூடாது. முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் கோயிலுக்கு முன்னாடியே பார்க்கிங் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அதுவும் லெஃப்ட் சைடு அங்கேருந்து வரும்போது ரைட் சைடு இந்த லெஃப்ட் சைடில் பார்க்கிங் போட்டிங்க அப்படின்னா நீங்கள் லெஃப்ட்லேருந்து டக்குன்னு டேர்ன் பண்ணி ஒரு கேப் கிடச்சுன்னா டேர்ன் பண்ணி அப்படியே ரைட்டில் போகிறதுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும். இன்னொரு டிப்ஸ் சொல்கிறேன், இந்த பெரிய பஸ்லேருந்து வரவங்க நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா கொடி ஏற்றி முடித்து ஒரு 20 நிமிஷம் கழிச்சு இல்லை ஒரு 30 நிமிஷம் கழிச்சு பஸ்லாம் எடுக்கலாம். ஏன்னா இப்போ பெரும்பாலும் டிராஃபிக் ஜாம் எதனால் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த வண்டி எடுத்துருவாங்க, பஸ் எடுத்துருவாங்க, எடுத்துகிட்டு கொஞ்சம் தூரம் மெயின் ரோடு போனதுக்கப்புறம் யாராவது வரல அப்படின்னு சொல்லிட்டு ஓரங்காட்டி நிறுத்திடுவாங்க, அவங்க வரணும் இவங்க வரணும் அப்படின்வாங்க. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி அதனாலே நிறைய டிராஃபிக் ஜாம் ஆகும். ஸோ அதனால் இந்த சின்ன வண்டி வச்சிருக்கவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த சர்ச்சு போகிற அந்த மெயின் பாதையிலேருந்து முன்னாடியே நீங்கள் அதுவும் லெஃப்ட் சைடு பார்க்கிங் போட்டணும். அங்கேருந்து வரும்போது ரைட் சைடில் பார்க்கிங் போட்டிங்கன்னா போகும்போது லெஃப்ட் ஈஸியாக நீங்கள் மெயின் ரோட்டுக்கு டக்குன்னு என்ன பண்ணலாம் நீங்கள் அப்படியே ரோட்டுக்கு